உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மொகா டெக்னிக்கல் சேனல். நான் உங்களுக்கு மொகான். இந்த வருடத்தோட ஃபர்ஸ்ட் ஆப் சீரீஸ் டாப் 500 ஆப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால வீடியோவை கடைசி வரும் பாருங்கள். இது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட கிடைச்சிடும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் அப்ளிகேஷன் கோலி அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நம்முடைய கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் நம்ம வந்து இது மாதிரி செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த கோலை ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மறந்தாலுமே கூட இதில் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள் கஸ்டம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒர்க் அவுட், ரன், ஏதோ எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கீழே பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணதுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ண மாதிரி இதில் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக அந்த டைமுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள் எனக்கு ஒர்க் அவுட் கொடுத்துருக்கேன், நான் மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம செட் பண்ணது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஆட் ஆகிடும். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த டைமுக்கு கரெக்டான ரிமைண்டர் மாதிரி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அலகேட்டானதாகிடும். நீங்கள் எத்தனை நாளைக்கு செட் பண்ணிருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கீழே உங்களுக்கு ஆப்ஷனாக இந்த கேலண்டர்லேயும் இது வந்து ஆட் ஆனதாகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரதுனால நம்ம அதை வந்து மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃப்ரிக்யோ அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது விஜெட் பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. இப்போ நிறைய நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியாமல் போயிடுது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த விஜெட் என்ற ஆப்ஷனில் போயிட்டு இதை நம்ம சர்ச் பண்ணினா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது இங்கே எடுத்து வந்து வச்சிருக்கீங்கன்னா நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது ஆட் பண்ணி வச்சிருக்கோம், அது எல்லாமே இதுக்குள்ள ஆட் ஆனதாகிடும். அது இது மாதிரி விஜெட் மாதிரி நமக்கு தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது, டேரெக்டாக கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஓப்பன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஷார்ட்கட் அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து வாய்ஸ் லைனர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்காக தான், அதாவது எமர்ஜென்சியான டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வார்த்தைகளை பேசும்போது அது வந்து நோட்டாக எடுத்துக்கும். ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிங்க, நான் இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆனது ஆகும். பட் ரொம்ப நேரம் ஆச்சு டவுன்லோட் ஆனது ஆகல, நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், அதில் டேரெக்டாக உள்ளே போயிட்டேன். இங்கே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதை டவுன்லோட் ஆகாதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மட்டுமே டேரெக்டாக சேவ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் தான் இங்கே வந்து எனக்கு ஓப்பன் ஆனதாக இருக்குது. ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு நான் வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா அப்படியே வாய்ஸாகவே இங்கே ரெக்கார்ட் ஆனதாகிடுது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் நிதானமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வார்த்தைகளாக அது வந்து கன்வெர்ட் ஆனதாகிடும். அப்படியும் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து ஒன் ஸ்டாப் ரேடியோ எஃப்எம் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். உண்மையில் ஒரு அமேசிங்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 200+ கண்ட்ரிஸோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கண்ட்ரி, ஜெனர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க், லாங்குவேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நீங்கள் லாங்குவேஜ் வைஸ் நீங்கள் வந்து செலக்டாக வந்து பண்ணிக்கலாம். கண்ட்ரி வைஸும் வேணும்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டாக வந்து பண்ணிக்க முடியும். உள்ள பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான ரேடியோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்தியா அப்படின்றதுனால நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆனதாகுது. நம்முடைய லோக்கல் எஃப்எம் என்னென்ன இருக்கோ அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆனதாகுது. உங்களுக்கு கண்ட்ரி வைஸ் நீங்கள் வந்து பாட்டு கேட்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்து கீழே பார்த்து பெஸ்ட் ஆப்ஷன் அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுறாங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து ஜிம் ஜார் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். மணி மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கு, நான் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துறேன். இங்கே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கு, நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 அப்படின்னு கொடுக்குறேன். என்னுடைய கோல் ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8000 ரூபாக்குள்ள ஆகணும் அப்படின்றதுக்காக 8000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் வந்து சேவ் ஆனது பண்ணிடுறேன். மேலே பாருங்கள் எனக்கு சேவ் ஆனது ஆகிடுச்சு. ஆல்ரெடி 1000 ரூபா பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஓவரால் கோல் பார்த்தீங்கன்னா வந்து 7000 ரூபா இருக்குது. அந்த 7000 ரூபா பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ நான் என்னென்ன யூஸ் பண்ணணும் அதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் போட்டு ரெடியூஸ் பண்ணணாக்கா அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைனஸ் ஆகிட்டு வந்துடும். இப்போ இங்கே மேலே பாருங்கள் 6900 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 800 ரூபாயோ ஒரு 600 ரூபாயோ நான் வந்து போடுறேன்னு வைங்க, 800 ரூபா நான் வந்து போடுறேன் ப்ளஸ் இங்கே வந்து கொடுத்துட்டோனாக்கா அந்த 800 ரூபா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆகுது நம்ம வந்து பார்க்கலாம். இப்படி நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து செப்பரேட்டாக பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத ஈஸியாக நம்மளே செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு 5 அப்ளிகேஷன் தான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரிக்கான ஃபஸ்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் நம்ப கூட மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை, டேக் கேர்.